எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்க்கறேன். இருந்தா தானே டாக்டர். நாளைக்கு அவரை நம்ம வீட்டு கூட்டி போவோம் சொல்றேன். நாளைக்கு சாயங்காலம் கரெக்ட் 6 மணிக்கு வந்துரு, அவரை கையும் கனவுமா பிடிச்சிருவோம். மூணு நாளா பந்து கிடக்கல என்னமோ மாட்டின்ட்டு பரம வேதனையா இருந்தது, இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. ஏ சங்கீதம், ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏண்டாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? நான் என்ன சார் பண்ணட்டும், எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகர் அவளும் ஊரை விட்டு போயிட்டான். இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் இருந்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசா பிர்கா எல்லாம் வருதே சார். அது நீ மாத்திக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுரா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்து ஆழத்துல நின்னு அங்க வாசி, பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்குதான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு, தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உன் கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி, இன்னைக்கு அறுத்துறாத, கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா? நந்து, நந்து, உன் ஆத்துக்காரிக்கு 2 பேர் வந்தாச்சு, போடா போய் அவனை கட்டி பிடிச்ச ஆடு. எனக்கு பயமா இருக்கடா, ஆட வராது. டே, போய் கட்டி புடுறா, ஆடுறதெல்லாம் அவன் பாத்துக்குவா. எப்படிடா கட்டி பிடிக்கிறது? இந்த லட்சணத்துல 2 கல்யாணம் உனக்கு, எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு தெரியாதா? எகிரி புடுறா, போடா போடா. டே மௌனகுரு, வாத்தியாண்டா சார், இத நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். என் லைஃப்ல முதல் முதல்ல கச்சேரி வாசிக்க போறேன், அதுவும் உங்க தயவுல சார். உங்களுக்கு செங்கல்லையே செல வைக்கலாம் சார். செங்கல்லையா? மத்தவங்களுக்கு எல்லாம் கருங்கல்ல கட்டி கட்டி கருங்கல்ல தீத்து போச்சுன்றியா? வாசிக்க மாட்டேன். நான் ரெடி. அப்ப அடி. வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு, வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போருக்கு. சேஷு, ஏதோ புது கேசரா? கேசா, வாங்கண்ணா. இல்ல, இது வெறும் உடம்போட கொஞ்சம் உடைச்சு விட்டேன். குளோஸ் கோல்.
அடட கட்டின்னு இருக்கேடா இருக்கனே ஆமா நீங்க தானே வக்கீல் ஆமா சட்டம் போடலன்னு சந்தேகமா இருக்கா இத பத்தடா இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதான் வேணா போட்டு காட்டுமா அப்போ அவரு அவரு ஜூனியர் எனக்கு ஜூனியர் என்ன விஷயமா வந்திருக்கேன் ஒரு விவாகரத்து பண்ணணும் யாரே யாரையா ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன் அதனால அப்படி கேட்டுட்டேன் ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உனக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமல் ஏன் வருவான் அதான எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலும் அவளை வீட்டுல வச்சுக்கலாமா இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவளை வீட்டுல வச்சே இருக்க கூடாது கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும் தப்பா நினைக்காதீங்க சார் நீங்க தான் சார் உண்மையான வக்கீல் நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர் ஆமா அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா வாந்தி எடுத்தா வாந்தி எடுக்கலாமா எடுக்கக்கூடாது கண்டிப்பா டைவர்ஸ் தான் ஆமா சார் உம்ம சம்சாரத்து மேல ஏதாவது என் சம்சாரத்து மேல எனக்கெனையா சந்தேகம் நேக்கும் கிடையாது ஏற்கனவே ஆறு பத்தவ ஏழாவது வேண்டாம் போய் கருத்துல பண்ணிக்கடின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம் ஒரு பொம்பளை புருஷன் பேச்சையை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம் உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே அது வேற ஒண்ணு இல்ல அவளை வந்தியோன்யமா பழகிட்டேன் அதான் அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே எனக்கு சைட்ல என்ன சைட்ல என்ன சைட்ல சைட்ல இன்னொன்னு இருக்கு உனக்கு ரெண்டா பல்ல கரண்டி போடுவேன் இருந்தா சொத்த தலையா அதுல வகுடு வேற நீ கெட்ட கட்டுக்கு ரெண்டு கல்யாணமா கேட்டு புடமே அங்காஸ்திர பொறுக்கி முடிச்ச வைக்கி சோமாரி போடா நாயே உனக்கு தெரியாது அறுபது வயசுக்கு அப்புறம் ஆம்பளையார் தானே பொம்பளையார் தானே நல்ல வாந்தி கேஸ் நல்ல வாந்தி வாந்தி நோக்கு வரதடா வந்துருச்சுரா பாயிண்ட் வந்துருச்சுரா சொல்லிட்டு போடா வந்து சொல்றேன் ஏ துணி 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 வச்சுக்கடா என்ன சொல்றீங்க மாமா உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா இவனா இருக்கிறேன் 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு எப்படி வாந்தி எடுக்கும் அதுக்குதான் சொல்றேன் மாப்பிள்ளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க ஐயோ அவனை கண்ணாப்பின்னு திட்டி அனுப்பிச்சிட்டே அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன் நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துலதான் முடிப்பான் அப்புறம் அந்த பொண்ணுதான் வாந்தி எடுப்பா அப்பா என்னப்பா இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல இத பாருங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய ராத்திரி விட ராத்திரியா கொண்டாந்துருங்க முகத்தரையும் முடிக்க வேண்டியதில்ல மாப்பிள்ளைய குணம் சேர்த்த மாதிரி ஆச்சு என்ன யோசனை திருப்பிக்குங்க சீக்கிரம் புறப்படுங்க முன்னால போ நாங்க பின்னால வர்றோம் நீங்க வரீங்களா இல்லையானு திரும்பி திரும்பி வேற நான் பாத்துட்டு போனோம் இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற சரி இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான் நேரம் இங்க வந்துருவான் இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே போறவனாரு தான் இங்கேயே வர்றான் பாரு எல்லாம் உங்க கையிலதான் இருக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல நீ வாந்தி எடுத்தேன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான் ஏண்டா நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 தர சொல்லிருக்கல நான் என்னடா யார கேட்டு செஞ்ச தெரியாம செஞ்சிட்ட விட்டுறேன் யார கேட்டா செஞ்ச மிஸ்டர் நந்தகோபால் நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர் என் முன்னால ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன் குழப்பம் வந்தா எனக்கு கோபம் வரும் நான் சொல்றபடி செய் ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு அப்புறம் ருப்பணி வீட்டுக்கு போ டேய் அதனால என்னடா யூஸ் யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன் நான் சொல்றபடி செய் ராத்திரி அங்க இரு பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார் சரி போறேன் தேங்க்யூ டாய் நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம் டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்னை காலையில வந்து பேசிக்க வர விட மாட்டாங்கடா ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுவாங்க ஆரன் சத்தம் கேக்குது கை எடுத்துடுறா அவங்க வீட்டுலதான் வர்றாங்க போல இருக்கு நான் என்ன பண்ணனும் மாப்பிள்ள மாதிரி கொஞ்சம் கோபமாயிரு இப்பவும் அப்படித்தான் இருக்கேன் இன்னும் கோபமாயிரு கெஞ்சு வாங்க விட்டு கொடுக்காத பிகு பண்ணு ரொம்ப அப்படி ஓரமா போ மெதுவா வாங்கப்பா ஐயோ இப்படி கூச்சப்பட்ட இப்படி வாங்க ஆமா என்ன சரியா இத வருது வாங்க வாங்க வக்கீல் மாப்பிள கிட்ட சொன்னியா சொன்னேன் கொஞ்சம் வெறப்பாதா இருக்கா அவங்கடங்க நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சிக்கங்க இன்னும் கொஞ்சம் இறங்குவான் அப்புறம் கைய பிடிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் இறங்குவான் அப்புறம் காலை பிடிச்சிருங்க நான் திரும்பிக்கிறேன் எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுருக்க வாங்கப்பா சீக்கிரம் என்னங்க என்னங்க உங்களைத்தான் வாங்க வீட்டுக்கு போலாம் முடியாது மாப்பிள்ள அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தயவு செய்து வீட்டுக்கு வாங்க நான் எதுக்கு வரணும்
நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே.